நண்பர்களே நீங்கள் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருப்பது சகாரா சஹாரா பாலைவனத்தில் மௌரிட்டோனியா ரயில்வே பற்றி இந்த காணொளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தொடங்கப்பட்ட மௌரிட்டோனியா ரயில்வே சஹாரா பாலை பாலைவனத்திலே உள்ளது இது ஒரு எழுநூற்றி நாலு கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரு ஒரு வழி புகைவண்டி பாதையாகும் சையர்டே என்ற இரும்புத்தாது சுரங்கத்திலிருந்து நோ பொரிட்டோ என்ற துறைமுகத்தை இணைக்கிறது இந்த பாதையில் ஓடுகின்ற ரயில் சுமார் மூன்று கிலோமீட்டர் நீளம் உள்ளது உலகிலேயே அதிகமான நீளமான ரயில் என்று கூறுகிறார்கள் இந்த பாலைவனத்திலே சுமார் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் நிலம் மட்டும்தான் வேளாண்மை செய்யப்படுகிறது மற்றவையெல்லாம் பாலைவனமாக அமைகிறது வேளாண் வேளாண்மைக்கு ஏற்ற இடம் நிலமில்ல நிலம் அல்ல என்ற நிலையை கொண்டது இந்த பகுதியிலே வாழும் மூன்றில் ஒரு பகுதி மக்கள் நாடோடிகள் ஆவார்கள் அதாவது பாலைவனத்திலே வாழ்கின்ற நாடோடி மக்கள் ஆவார்கள் ஹாரா பாலைவரமானது அட்லாண்டிக் விளிம்பிலிருந்து எகிப்து வரை நீண்டு பறந்து பரப்பளவு கொண்டதாக உள்ளது சஹாரா சஹாராவின் வடக்கில் உள்ள வளமான மத்திய தரைக்கடல் பகுதியின் பகுதியுடன் தெற்கில் சகாலை இணைக்கும் வணிகப் பாதைகள் வளர்ச்சியடைந்தன இந்த வழியாக பாலைவனத்தில் மதிப்புமிக்க பொருட்கள் எடுத்துச் செல்ல பெருமளவில் முன்பெல்லாம் ஒட்டகங்கள் தான் பயன்படுத்தப்பட்டன துவாக்கு வணிகர்களால் வழக்கமாக பாரம்பரியமாக அடிமைகள் தந்தம் தங்கம் போன்றவற்றை வடக்கு நோக்கி எடுத்து சென்றும் தெற்கு நோக்கி உப்பு எடுத்துச் சென்றும் வணிகத்துக்காக கொண்டு சென்றனர் இந்த வணிகர்களால் பல்வேறு பாலைவனச் சோலைகள் மற்றும் கிணறுகள் இடையே பயணிக்க ஏதுவாக வழிகாட்டுவதற்காக இப்பகுதியிலே நிலவியல் அருவியைக் கொண்ட அருவியை கொண்ட பெர்பர்கள் பயன்படுத்தப்பட்டனர் அஜடேஸ் மற்றும் பில்மா உப்புச் சுரங்கங்களுக்கு இடையே பயணம் செய்யும் உப்பு புதிகள் இந்த அருவியை கொண்ட பெர்பர்கள் பயன்படுத்தப்பட்டனர் அஜடேஸ் மற்றும் பில்மா உப்புச் சுரங்கங்களுக்கு இடையே பயணம் செய்யும் உப்பு புதிகள் இந்த பகுதியிலே கொண்டு செல்லப்பட்டது சுமார் பதினைஞ்சி சதவீதத்தினர் அரேபிய நாடோடி இனத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு வசிப்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஏற்பட்ட கொடுமையான பஞ்சத்தில் பாலைவனத்தை விட்டு வெளியேறி நகரங்களிலே தஞ்சம் புகுந்தனர் இதனால் நகரமான கோசாட்டில் சுமார் எண்ப எட்டாயிரம் பேர் தான் வசிக்கலாம் ஆனால் தற்சமயம் அவங்க பத்து லட்சம் பேர் வ வசித்து கொண்டிருக்கின்றார்கள் மௌரிட்டோனியா பாலைவனம் என்ற பொழுதிலும் அங்கு அரிய வகை தாது வகைகள் கொண்ட பகுதியாகும் மௌரட்டோனியா இரும்புத்தாது அதிகம் கொண்ட பகுதியாகும் இங்கு ஏற்றுமதியாகும் இரும்புத்தாது நாட்டின் ஐம்பது சதவீத ஏற்றுமதியில் அதிகமாக அதைவிட அதிகமாகும் மௌருடேனியா ரயில்வே இரும்பு தாதுவை சுரங்க பகுதியிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துறைமுகத்திற்கு கொண்டு செல்கிறது அதற்காகவே கட்டப்பட்ட ரயில்வே நிலையம் இது ஒவ்வொரு ரயிலிலும் பதினேழாயிரம் டன் இரும்புத்தாது செல்லுக ஏற்றிச் செல்லப்படுகிறது இதை வைத்து ஒரு ஈஃபில் டவர் பாரிஸில் உள்ள ஈஃபில் டவரை கட்டலாம் என்றால் அது மிகையாகாது மௌருடோனியா பாலைவனம் என்ற பொழுதிலும் அங்கு உள்ள கடற்கரை பகுதியில் நிறைய மீன்கள் கிடைக்கிறது இருபத் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இருபத்தி வயது வயதாகும் மாலிக் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த ரயிலை நம்பியுள்ளார் கடற்கரை பகுதியில் மீன்களை வாங்கி சுமார் எழுநூறு கிலோமீட்டர் இந்த ரயிலிலே கூரையிலே பயணம் செய்து அதாவது அடிங்க அடிக்கிற வெயில் வந்து தாங்க முடியாத பகலில் அந்த வெயிலில் இந்த கூரையில் அந்த ரயிலிலே பயணம் செய்து மீன்களை விற்று தன் பிழைப்பை நடத்துகிறார் சுமார் முப்பது மணி நேரம் இந்த ரயிலில் இந்த வேகாத வெயிலில் பணம் பயணம் செய்தால் இவருக்கு வருமானமாக மூவாயிரத்து ஐநூறுவாக ரூபாய் கிடைக்கும் அவ்வளோதான் இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா அவருக்கு இது தான் கிடைக்கும் அதற்கு மேலே அதை அங்கே அதிக போட்டா போட்டிகள் எல்லாம் இருக்கிறதால வாழ்க்கையில் இவங்க வந்து இதை போ போராடி இவ்வளோ தான் அவங்களால் செய்ய முடியும் சஹாராபாளையம் பாலைவனம் ஆப்பிரிக்காவின் வடபகுதியில் அமைந்துள்ள உலகம் மிகப்பெரிய சுடு பாலைவனமாகும் கொளுத்தும் வெயில் முடிவில்லாத மணல்வெளி உயர்ந்து நிற்கும் மணற்குன்றுகள் ஆங்கங்கே சொற்ப தாவரங்கள் இப்படியான இலக்கணங்களுடன் விளங்கும் சஹாரா பாலைவனம் ஒரு இயற்கை அதிசயம்தான் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சஹாரா பாலைவனம் தொண்ணூற்றி நாலு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பை தன்னகத்தை கொண்டுள்ளது சஹாரா என்றால் அரபி சொல்லுக்கு மிகப்பெரிய பாலைவனம் என்று பொருள் இந்த பெரிய நிலமாக மூன்றாவது பெரிய நிலமாக பாலைவனமாக அண்டார்டிக் மற்றும் ஆர்கிட் ஆர்க்டிக் பகுதியிலே பனி பா பாலை நிலங்கள் இந்த பாலைவனம் அமைந்திருக்கிறது சஹாரா பாலைவனம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது இதற்கு மேற்கில் அட்லாண்டிக் கடலிலும் வடக்கு திசையிலே அட்லஸ் மலை மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளும் கிழக்கில் செங்கடலும் தெற்கில் சூடான் பகுதிகளும் எல்லைகளாக உள்ளன பாலைவனம் அல்ஜீரியா சாட் எகிப்து எரித்தீரியா லிபியா மாலி மெரிட்டோனியா மொராக்கோ தைநகர் நைகர் சூடான் உடினேஷியா மேற்கு சகாரா ஆகிய பன்னிரண்டு நாடுகள் வரை இந்த சகாரா பாலைவனம் பறந்து கிடக்கிறது உலகிலே அதிக வெப்பம் மிகுந்த பகுதியாக சகாராவை நாம் பார்த்தாலும் அது முற்றும் முழுதாக வறண்ட அல்ல என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் சஹாரா பாலைவனத்திலே மிகப்பெரிய மலைகளும் உள்ளன அவற்றில் சில மலைகளில் கோடை காலங்களில் பனி படர்ந்திருக்கும் சஹாராவில் பல ஆறுகள் ஓடுகின்றன ஆனால் அவை குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே தண்ணீர் தண்ணீர் ஓடும் நைகர் நதியும் நைல் நதியும் சஹாராவில் பாயும் வற்றாத இரு ஜீவ நதிகளாகும் இந்த பாலைவனம் பறந்து கிடக்கிறது உலகிலே அதிக வெப்பம் மிகுந்த பகுதியாக சஹாராவை நாம் பார்த்தாலும் அது முற்றும் முழுதாக வறண்ட அல்ல என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் சஹாரா பாலைவனத்திலே மிகப்பெரிய மலைகளும் உள்ளன அவற்றில் சில மலைகளில் கோடை காலங்களில் படர்ந்திருக்கும் சஹாராவில் பல ஆறுகள் ஓடுகின்றன ஆனால் அவை குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே தண்ணீர் தண்ணீர் ஓடும் நைகர் நதியும் நைல் நதியும் சஹாராவில் பாயும் வற்றாத இரு ஜீவ நதிகளாகும் இந்த இடங்களிலே நிலத்தடி ஆறுகளும் ஓடுகின்றன அவற்றில் ஊற்றுகளாக மேற்புறம் வரும் இடங்களிலே பாலவனைச் சோலைகள் தோன்றுகின்றன சஹாராவில் பகலில் எந்த அளவு வெப்பம் இருக்குமோ அதற்கு நிகரான கடுமையான குளிர் இரவு நேரங்களிலே வீசிக்கொண்டிருக்கும் சஹாராவிலே வீசும் மணற்புயர்காற்று தான் மிகவும் அபாயகரமானது இங்கு வாழ்க்கையிலே பல போராட்டங்களை சார்ந்து இந்த மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலியை கண்டதுமைக்கு மிக்க நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி